ശ്രീം തത്പുരുഷാച വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത് ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. എൻ മനതിൽ നിറന്ന മര്യാദക്കുറിയ രാജയോഗം നേയർക്ക് 2019 ആണ്ടിൻ ഇനിയ പുത്താണ്ട് നൽവാഴ്ത്തുക്കൾ. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த 2019 இனிய புத்தாண்டு நினைத்த காரியத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமையப்போகுது. பயப்பட வேண்டாம். பொதுவாகவே கடந்த காலங்கள் இருந்த தேவையில்லாத தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டில் தொடக்கத்தில் கிரக நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. கடந்த காலங்களில் உங்களை வந்து கேவலமாக நினச்சவங்க, கேவலமாக பார்த்தவங்கள்லாம் இந்த வருஷத்தில் உங்களை மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு, அற்புதமாக நோக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். பயப்பட வேண்டாம். நீங்கள் யோசித்து யோசித்து செயல்பட்ட காரியங்களை விட யோசிக்காமல் செயல்பட்டால் கூட முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வருஷத்தில் சந்திக்க முடியும். பொதுவாகவே யாராவது ஒருவர் நமக்கு உதவி செஞ்சால் பரவாயில்ல, அல்லது யாராவது ஒருவர் நம்மளை வளர்த்து விட்டால் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைப்பு இல்லாமல் உங்களுக்கு நீங்களே வளர்த்து கொள்ளக்கூடிய தகுதி இந்த வருஷத்தில் மிகுதியாகும். நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் 4 பேர் வளர்த்தி விடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதற்கும் மேலான தகுதிகளும் இந்த வருஷத்தில் மிகுதியாகும். பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவான் 6 இடத்துல, அதாவது சத்துரு ஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கிறாருங்க. பொதுவாகவே 3 இடம் 6 இடம் பாவஸ்தானமாக கெட்ட அசுபஸ்தானமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய ராஜயோகத்தை அஷ்டமசனிக்கு மேலே நீங்கள் சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் ஆரம்பமாகுது. உங்களுடைய அடிமனசில் பயமே வேண்டாம், கவலைப்படாமல் இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சுகஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் 8 இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில், அதாவது குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். எதனால, அதாவது 8 இடம் அப்படிங்கிறது ஒரு அஷ்டமஸ்தானமாக இருந்தால் கூட குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது குதூகலமான நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகிய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கெட்ட விஷயங்களை அடுத்தெறிந்து, அதாவது அறுத்தெறிந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். பயப்பட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக பஞ்சமஸ்தானமாகிய கன்னியா லக்னம் தான் இந்த வருஷத்தில் வந்து, அதாவது ஆண்டின் தொடக்கத்தில் லக்னமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருமை சேரும், பெண்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும், பெண்களுக்கு மனோதைரியம் மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம், இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம், நலிந்த தொழில் கூட உயர்ந்து வரக்கூடிய பாக்கியம், இதுவெல்லாமே இந்த வருஷத்தில் அதிகமாகும். இன்னும் சில பெண்களுக்கு படிப்பு படிப்பு அப்படிங்கிறதுல என்னதான் நம்ம அதாவது ஈடுபாடு இருந்தால் கூட படிப்பு இருந்தாலே போதும் நல்லா புழைச்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த அறிவுரைக்கு மேலாக நடிப்பு அப்படிங்கிற நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு கூட இந்த வருஷத்தில் வந்து மிகப்பெரிய துடிப்பான மிடுக்கான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். எங்கோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்குமே தெரியக்கூடிய, அதாவது ஒரே நாளில் ஒரே நொடியில் பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்திற்குண்டான மிகப்பெரிய சிறப்பு ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு. அஷ்டம சனியாகவே இருந்தால் கூட ஆதங்கப்படாமல் இருங்க. அந்த அஷ்டம சனி கூட 2019 ஆண்டு உங்களுக்கு நல்லது பண்ணுவார், நல்லது பண்ணித்தான் ஆகணும். பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நவக்கிரக கோச்சாரப்படி மற்ற கிரகங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, சப்தமஸ்தானத்தில் கலைகளுக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதியாகிய புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறாரு, அதுவும் குரு பகவானோடு சேர்ந்து. நீங்கள் நடந்தாலே நீங்கள் நடக்கிற நடகூட நடனமாக தெரியக்கூடிய அமைப்புக்கு அற்புதமான அமைப்பில் கிரக நிலைகள், அதாவது குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எதிரிக்கு கூட நீங்கள் பேசக்கூடிய பேச்சு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காத நபர் யாராக இருந்தாலும் கூட உங்களுடைய வாய் பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சாதகமாகவும் சமாதானமாகவும் கையாளக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் அதிகமாகும். கடந்த காலங்களில் பாதகமாக இருந்தவங்க கூட இந்த வருஷத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சந்தோஷமான வாய்ப்புகள் அதிகமாகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக பூமி காரகனாக இருக்கக்கூடிய
சப்தம ஸ்தானாதிபதியாகவும் சகோதர காரகனாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வருஷம் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி அமையும், மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும், குறிப்பாக சொல்ல போனோம்னா படிப்பில் பிடிப்பு ஏற்படும். அதே சமயத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த உங்களுடைய அடிமனதில் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இந்த வருஷத்தில் வாங்கி சேர்க்க முடியும். அசையா சொத்துக்கள் மீது கடந்த காலங்களில் கடன் தொல்லை இருந்ததுன்னு வைங்களே, அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைந்த நல்லதொரு சாதகம் நிறைந்த இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால, அதாவது சந்திர பகவானுடைய சொந்த வீடாகிய கடகராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால, வெள்ளிக்கிழமை நாட்களில் வெண்பட்டு வஸ்திரம் அணிந்து அம்பிகைக்கு மாலை சாத்தி நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மறைமுக எதிர்ப்புகள் மண்ணோடு மண்ணாக புதையக்கூடிய அல்லது மறைமுக எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய தாத்பரியத்தை உணர முடியும். அந்த மாதிரியான தாத்பரியம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் அமையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வத்தையும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.